இந்த மாநிலத்திலும் இதுவரை லாக்டவுன் நீடித்து அதிகாரப்பூர்வமா அறிவிக்கவில்லை. இல்ல இப்ப ஒடிசா பண்ணிருக்காங்க சார், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒடிசா பண்ணிருக்காங்க இந்த மீட்டிங். மீட்டிங் நடந்திருந்ததுனால எங்களுக்கு தெரியல. அதே நோயினுடைய நிலைமையை அனுசரித்து தான் முடிவெடுக்கப்படும். இது ஒரு தொற்று நோய், நாளுக்கு நாள் இந்த தொற்று நோய் பரவலுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. இன்னைக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களை எல்லாம் இங்கே இதே அறையிலே சந்திக்கின்ற பொழுது 150 பேர் தான் இருந்தது, இன்றைக்கு கிட்டத்தட்ட 738 பேராக உயர்ந்திருக்கின்றது. இன்றைய மாலை எவ்வளவு பேர் வருவார் என்று தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு கொரோனா வைரஸ் தொற்று நோய் ஏற்பட்டு இன்றைக்கு மருத்துவ சிகிச்சை செய்யக்கூடிய நிலை உயர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. நோயாளுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டு போய்கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் கருத்திலே கொண்டு இன்றைக்கு இது ஒரு மருத்துவ குழு ஒன்று அமைக்கப்படுகின்றது. 19 பேர் கொண்ட மருத்துவ குழு ஒன்று அமைக்கப்படுகின்றது. அவர்களும் ஆலோசனை, இந்த குழு தனக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை திறம்பட செயல்பட்டதன் காரணமாக இன்றைக்கு தமிழகத்திலே இன்றைக்கு வைரஸ் தடுப்பு பணி சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இதுவரை விமான நிலையங்களில் பரிசோதனை செய்யப்பட்ட பயணிகளுடைய எண்ணிக்கை 210,538 பேர் இன்றைக்கு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டுகின்றன. மேற்கண்ட பயணிகளில் வீட்டு கண்காணிப்பில் இருந்து வரும் பயணிகளுடைய எண்ணிக்கை 92,814 பேர். அதில் 28 நாட்கள் கண்காணிப்பு நிறைவு பெற்று பயனுடைய எண்ணிக்கை 32,075. இன்றைக்கு நோய் தொற்று ஏற்பட்டவர்களை பரிசோதனை செய்வதற்காக இன்றைக்கு தமிழகத்தில் ஆய்வகங்கள் ஏற்படுத்தப்பட்டுகின்றன. அரசின் சார்பாக 12, தனியார் சார்பாக 7, ஆக மொத்தம் 19 ஆய்வுகள் ஏற்படுத்தப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. இன்றைய தேதி வரை ஆய்வக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நபருடைய எண்ணிக்கை 6,095 பேர். இன்றைய தேதி வரை கொரோனா நோய் தொற்று கண்டறியப்பட்டவருடைய எண்ணிக்கை 738 பேர். இன்றைய தேதி வரை பரிசோதனை முடிவு வர வேண்டிய நபருடைய எண்ணிக்கை 344 பேர். கொரோனா வைரஸ் நோய் என சந்தேகிக்கப்பட்டு உள் நோயாளிகளாக தனிப்பிரிவில் உள்ளவருடைய எண்ணிக்கை 1,953 பேர். கொரோனா நோய் தொற்று கண்டறியப்பட்டவர்கள் சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பியவர்கள் 21 பேர். இன்றைக்கு வெண்டிலேட்டருடைய எண்ணிக்கை கையிருப்பில் 3,371 இருக்கிறது. தனிமை பிரிவுகள் படுக்கையினுடைய எண்ணிக்கை அரசின் சார்பாக 22,49, தனியார் சார்பாக 10,322, 32,371 படுக்கைகள் தயார் நிலையில் இருக்கின்றன. இதுவரை கொரோனா வைரஸ் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தவருடைய எண்ணிக்கை 8 பேர். கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பதற்கு இன்றைக்கு அரசு பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது அரசின் கையிருப்பில் 3 மடிப்பு முகக்கவசங்கள், N95 முகக்கவசங்கள், உடல் பாதுகாப்பு உடைகள் PPE, காய்ச்சல் மருந்துகள், ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் மற்றும் IV திரவங்கள், PCR கிட்ஸ் அனைத்தும் போதிய அளவு கையிருப்பில் உள்ளன. கொள்முதல் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வெண்டிலேட்டர் வாங்குவதற்காக கொள்முதல் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது 2,500 வெண்டிலேட்டர் பெறுவதற்கு. அதேபோல துரித ஆய்வு உபகரணங்கள் ரேபிட் டெஸ்ட் கிட்ஸ் 400,000 வாங்குவதற்கு இன்றைக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுகின்றன. இன்று இரவு 50,000 துரித ஆய்வு உபகரணங்கள் ரேபிட் டெஸ்ட் கிட்ஸ் வந்துடும். 20,000 மத்திய அரசிலிருந்து கொடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அதுவும் நாளைக்குள் வந்து சேர்ந்துவிடும்.
பிசிஆர் டெஸ்ட் 1.30 லட்சம். அதே போல இன்னைக்கு காவல்துறை நடவடிக்கைகள், நீங்க 144 தடைகளை மீறி இன்றைக்கு அவர்கள் மீது வழக்கு போட்டது 1,17,796 வழக்கு போடப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டவருடைய எண்ணிக்கை 1,27,792, பிறகு அவர்கள் ஜாமீன் விடப்பட்டிருக்கின்றன. 144 தடைவுத்துறை மீறி வாகனத்தில் சென்றவர்கள் அந்த வாகனங்கள் பறிமுதல் 99,797. இந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் அதற்கு அபராத தொகையாக 40,09,944 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு அவர்களிடம் வசூல் செய்யப்பட்டுகின்றன. நிவாரண விவரம், ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி இன்றைக்கு குடும்ப அட்டைதாரர்கள், அரிசி குடும்ப அட்டை வைத்தவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் விலையில்லாமல் வழங்கப்படும். எல்லா குடும்பத்துக்கும் தலா 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தோம். அந்த வகையில் பயனாளிகளுடைய எண்ணிக்கை 2,01,46,943, 2,01,46,993 குடும்பத்தை இருக்கின்றன. இதற்கு ஒதுக்கப்பட்டவருடைய நிதி 2,014.70 கோடி ஒதுக்கப்படுகின்றன. இதுவரை 1,000 ரூபாய் வழங்கப்பட்ட விவரம், ஒவ்வொரு குடும்பத்தைக்கும் 1,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் 1,93,82,420 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. வரைக்கும் வழங்கப்பட்டு குடும்ப அட்டைதாரருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது, அதாவது 96.30% வழங்கப்பட்டிருக்கின்றது. எல்லா குடும்பத்தைக்கும் 1,93,82,420 குடும்பத்தைக்கு தலா 1,000 ரூபாய் கொடுக்கப்படுகின்றன. அதேபோல நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்ட விவரம், 95,01,932 குடும்பத்தைக்கு இந்த விலை இல்லாம ரேஷன் பொருள் வழங்கப்பட்டிருக்கின்றன. கட்டுமான தொழில் நிவாரண பெறல் விவரம், 12,13,882 பேர் தகுதியானவர்கள். இதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 121.39 கோடி ஒதுக்கப்பட்டுகின்றது. இதுவரை 1,46,817 பேருக்கு வழங்கப்பட்டுகின்றது. எஞ்சியவர் அனைவருக்கும் 2 நாட்களில் வழங்கப்பட்டுவிடும். வெளிமாநில தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்களை பொறுத்தவரைக்கும் 64,274 பேர் இருக்கிறாங்க. இவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 6.43 கோடி. இதுவரை 19,464 பேருக்கு இந்த விலையில்லாம பொருள் வழங்கப்பட்டிருந்தன. எஞ்சியவர்கள் அனைவருக்கும் 2 நாட்கள் வழங்கப்பட்டுவிடும். ஓட்டுநர் தொழிலாளர் நிவாரணம் பெறுவருடைய எண்ணிக்கை 83,500 பேர். அவருக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 8.40 கோடி. இதுவரை இந்த அத்தியாவசிய பொருள் வழங்க பெறப்பட்டவருடைய எண்ணிக்கை 26,222 பேர் வாங்கியிருக்கிறாங்க. வெளிமாநில தொழிலாளர்கள் இன்னைக்கு மொத்த எண்ணிக்கை நமக்கு கிடைக்கப்பட்டு 1,71,085 பேர் மொத்தமா. கட்டட தொழிலாளர்கள் 1,12,074 பேர். பிற வணிக நிறுவனங்களில் 20,794 பேர் பணிபுரியாங்க. கரும்பு வெட்டுமணியில் 3,500 பேர் ஈடுபட்டிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா வெளிமாநில தொழிலாளர்கள் 3,07,456 பேர் என்றவரை கணக்கிடப்பட்டு இன்னைக்கு தகவல் சேகரிக்கப்படுகின்றன. நம்முடைய மாநிலத்தில் வெளிமாநில தொழிலாளர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நம்முடைய மாநிலத்திலிருந்து பிற மாநிலத்துக்கு சென்ற தொழிலாளிகள் பார்த்தீங்கன்னா 7,376 பேர் பிற மாநிலத்தில் இன்றைக்கு பணி செய்ய போயிருக்கிறாங்க. இன்றைக்கு அரசு பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. காய்கறி விற்பனை இன்றைக்கு ஆங்காங்க மார்க்கெட்டில் அதிகமாக மக்கள் கூடுறாங்க. சமூக இடைவெளியே பின்பற்றது இல்லாத காரணத்தினால அந்த காய்கறிகளில் அவரவர்கள் பகுதிக்கே கொண்டு சென்று காய்கறிகளை வழங்குவதற்காக அரசு நடமாடும் காய்கறி விற்பனையை துவங்கி இருக்கிறது. அதன் மூலமாக 8/4/2020 அன்று ஒரு நாள் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் வேளாண்மை துறையின் மூலமாக சுமார் 2,000 மெட்ரிக் டன் காய்கறிகள் விற்பனை செய்யப்பட்டுகிறது. உழவர் சந்தை மூலம் மட்டும் 1,500 மெட்ரிக் டன் காய்கறிகள் விற்பனை ஆகியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல்
இன்றைக்கு 66 உழவர் உற்பத்தியாளர் குழு மூலமாக இதெல்லாம் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு வேளாண்மை துறையின் மூலமாக 3500 வாகனங்களில் நடமாடும் காய்கறி விற்பனையும் மேற்கொள்ளப்படுகிறது. வேளாண்மை துறை, உள்ளாட்சி துறை இரண்டு துறையும் இணைந்து 3500 வாகனத்தின் மூலமாக அந்தந்த பகுதி மக்களுக்கு அவர் வசிக்கின்ற இடத்திலேயே காய்கறியை வழங்குவதற்காக நடமாடும் காய்கறி விற்பனை தொடங்கப்படுகின்றது. அதேபோல இன்றைக்கு சிஎம்டி மூலமாக 100 வாகனம் மூலமாக இன்றைக்கு நடமாடும் காய்கறி விற்பனை துவங்கப்பட்டிருக்கின்றதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற காய்கறிகள் பழங்களை எல்லாம் அவர் அங்கங்கே இருக்கின்ற 111 குளிர்சாதன கிடங்குகள் இருக்கின்றன. அந்த 111 குளிர்சாதன கிடங்குகளிலும் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற காய்கறிகள் பழங்களை அவர் அங்கே கொண்டு போய் அந்த குளிர்சாதன கிடங்குகளிலே வைத்து பத்திரப்படுத்திக் கொள்ளலாம். 30/4/2020 வரை அதற்கு வாடகை வசூல் செய்யப்பட மாட்டாது. இதை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே விவசாயிகள் தங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறி பழங்களை அந்த குளிர்சாதன கிடங்குகளை வைத்து அவர்கள் பிறகு விற்பனை செய்து கொள்ளலாம். அதேபோல அத்தியாவசிய பொருட்கள் முழுமையாக தங்குதடை இன்றாமல் மக்களுக்கு கிடைக்கும் என்பதற்காக இன்றைக்கு எந்தெந்த மளிகைப் பொருள் கிடைக்கவில்லையோ அதையெல்லாம் கண்டறியப்பட்டு அண்டை மாநிலங்களில் இன்றைக்கு கூட்டுறவுத்துறையின் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்டு தமிழகத்திற்கு வெளி மாநிலத்திலிருந்து வாங்கி கொண்டு வந்து தமிழகத்துக்கு விற்பனை செய்யப்படும். இதனால் விலை கட்டுப்படுத்தப்படும். அதுபோல வெளி மாநிலத்தில் வருகின்ற மளிகை சாமானங்கள், மளிகை பொருட்கள் தங்குதடை இல்லாமல் தமிழகத்துக்கு கொண்டு வருவதற்கு அரசு அனைத்து நடவடிக்கையும் எடுப்பதற்கு இன்றைக்கு ஆணை பிறப்பிக்கப்படுகின்றன. அதோடு இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் மக்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவதற்காக 137 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனையை இன்றைக்கு தேர்வு செய்து இன்றைக்கு கொரோனா வைரஸ் தொற்றுநோய் ஏற்பட்டவுடன் இந்த மருத்துவமனையில் அவர்கள் சேர்ந்து சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். அதற்கும் அரசு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அரசு எந்த அதிகமான பேர் பாதிக்கப்பட்டாலும் அதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்காக இன்றைக்கு 40,563 படுக்கை வசதிகளை தயார் நிலையில் இருக்கின்றன. இதில் கொரோனா வைரஸ் நோய் ஏற்பட்ட உடனேயே அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்காக 16,525 படுக்கை தயார் நிலையில் இருக்கின்றது. அரசை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு உரிய முறையிலே பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை அளிக்க என்பதற்காக அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்து கொடுக்க என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல இன்றைக்கு தனியார் மருத்துவமனை மூலமாக தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவக் கல்லூரியில் இருக்கின்ற மருத்துவமனை உட்பட 137 இடங்களிலும் 96,873 படுக்கை வசதிகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் யார் நோய்வாய்ப்பட்டாலும் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்காக அனைத்து வசதிகளும் நாங்கள் செய்து தரப்படுகின்றன. நாங்கள் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கும்போது இந்த நேரத்தில் தெரிவிக்க வேண்டேன். அதேபோல முதியோர், உடல் ஊனமற்றோர் இவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அரசு ஆணையிட்டு அவர்களுக்கும் உரிய வகையிலே இன்றைக்கு உணவளிக்கப்படுகின்றன. 3 வேளையும் அவர்களுக்கு உணவளிக்கப்படுகின்றன. அந்த வகையிலே திருமண மண்டபம் சமூகநல கூட்டத்திலே கிட்டத்தட்ட 73,834 பேரை தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உணவுகளை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதனால் முதியோர்
80 வயதை கடந்தவர்களுக்கு நேரடியாக அவர் இல்லங்களுக்கே சென்று அந்த முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு 2 மாதம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவித்தொகை 1,95,549 பேருக்கு 2 மாத அந்த உதவித்தொகை அரசு வழங்கப்பட்டுகின்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நான் ஏற்கனவே சொன்னதை போல 13,66,579 பேர்களுக்கு 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவர்களுக்கு நேரடியாக அரசின் மூலமாக மாதந்தோறும் பெறுகின்ற அந்த உதவித்தொகை அவர் இல்லங்களுக்கே சென்று வழங்கப்படுகிறது. அங்கன்வாடியில் 24 லட்சம் குழந்தைகளுக்கு 15 நாட்களுக்கு தேவையான பொருள் அனைத்தும் வழங்கப்பட்டிருக்கின்ற என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் இருக்க மிக முக்கியமான கேள்வி, இந்த லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுமா இல்லையா அப்படின்னு. ஒரு சில மாநிலங்கள் வந்து பண்ணிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன முடிவு எடுத்திருக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் சம்பந்தமா? எந்த மாநிலத்திலும் இதுவரை லாக்டவுன் நீடித்து அறிவிக்கவில்லை. இல்ல, இப்ப ஒடிசா பண்ணிருக்காங்க சார், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒடிசா பண்ணிருக்காங்க. இந்த மீட்டிங் நடந்திருந்ததுனால எங்களுக்கு தெரியல. நோயினுடைய நிலைமையை அனுசரித்து தான் முடிவெடுக்கப்படும். இது ஒரு தொற்று நோய், நாளுக்கு நாள் இந்த தொற்று நோய் பரவலுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. இன்னைக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களை எல்லாம் இங்கே இதே அறையிலே சந்திக்கின்ற பொழுது 150 பேர் தான் இருந்தது, இன்றைக்கு கிட்டத்தட்ட 738 பேராக உயர்ந்திருக்கின்றது. இன்றை மாலை எவ்வளவு பேர் வருவார் என்று தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு கொரோனா வைரஸ் தொற்று நோய் ஏற்பட்டு இன்றைக்கு மருத்துவ சிகிச்சை செய்யக்கூடிய நிலை உயர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. நோயாளுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டு போய்கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் கருத்திலே கொண்டு இன்றைக்கு இது ஒரு மருத்துவ குழு ஒன்று அமைக்கப்படுகின்றது. 19 பேர் கொண்ட மருத்துவ குழு ஒன்று அமைக்கப்படுகின்றது. அவர்களெல்லாம் ஆலோசனை பெற்று மற்றும் 12 குழுக்கள் நாங்கள் அமைக்கப்பட்டுகின்றோம். அந்த குழுக்களுடைய ஆலோசனையும் பெற்றிருக்கின்றோம். இதெல்லாம் ஆராய்ந்துதான் அரசு முடிவு செய்யும். நீங்களே குறிப்பிட்டீங்க, இந்த மளிகை பொருட்கள்ல வந்து பல இடங்கள்ல தட்டுப்பாடு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கதா சொல்றாங்க, பல இடங்கள்ல பதுக்கல் இருக்கதா சொல்றாங்க. அப்படி அதுக்கு பதுக்குன்னு அரசு என்ன பண்ணுறாங்க? நாங்க வந்து இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு ஏற்கனவே இதயம் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது தமிழகத்தில் ஏதாவது உணவு அத்தியாவசிய உணவுப் பொருளுடைய விலையை ஏற்றுகின்ற பொழுது அந்த கட்டுப்படுத்துவதற்காக அதுக்கென்று ஒரு நிதி ஒதுக்கப்பட்டது. அது கூட்டுறவுத்துறையின் மூலமாக அந்த பணியை செய்வதற்காக ஆணையிடப்பட்டது. அந்த நிதியை வைத்து வெளி மாநிலங்களத்தில் கூட்டுறவுத்துறையே போய் அந்த எந்தெந்த பொருள் கிடைக்கவில்லையோ, எந்தெந்த பொருள் தட்டுப்பாடு இருக்கின்றதோ, அந்த பொருள் எல்லாம் கூட்டுறவுத்துறையே கொள்முதல் செய்து கொண்டு வந்து இங்கே விற்பனை செய்யப்படும். ஆனால் அப்படி விற்பனை செய்கின்ற பொழுது விலை ஏற்றமும் இருக்காது, தட்டுப்பாடும் இருக்காது, பதுக்களும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதற்கு இன்றைக்கு உத்தரவு வழங்கப்பட்டது. அதற்கு தேவையான நிதியும் இன்றைக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சார், இந்திய அளவில் எண்ணிக்கை அடிப்படையில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் இந்த ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜில் சார் இருக்கும்? இந்த தொற்று வந்து என்ன ஸ்டேஜில்? ஸ்டேஜ் 2வா ஸ்டேஜ் 3யா? அந்த கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் வந்து ஸ்டேஜ் 2 வரைக்கும் தான் இருக்குது. ஸ்டேஜ் 3க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டேஜ் 2ல 1, 2, 1லிருந்து 2வதுக்கு வந்து விட்டது. இந்த 2வது நிலையிலேயே கட்டுப்படுத்துவதற்கு தான் அனைத்து நடவடிக்கையும் அரசு எடுத்து வருகிறது. அதுக்குதான் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த குழு இந்த வேளையும் தொற்று நோய் தடுப்பதற்குண்டான பணியும் செய்து கொண்டிருக்கின்றது. அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு எளிதாக கிடைப்பதும் செய்து கொண்டிருக்கின்றது. போக்குவரத்து வசதி செய்து கொடுப்பதற்கு இந்த குழு அமைக்கப்பட்டுகின்றது. அதே போல உபகரணங்கள் வாங்குவதற்கும் இந்த குழு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெளி மாநிலத்தில் இருக்கின்ற நம்ம தங்கி இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கும், பிற மாநில தொழிலாளர்கள் நம் மாநிலத்திலே பணிபுரிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கும் இந்த குழுலாம் பணி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கும். தொலைபேசி ஒரு அவசர தொலைபேசி என்ன அறிமுகப்படுத்துறீங்க, அதுல என்ன மாதிரி சந்தைகளை கேட்கலாம், யார் கேட்கலாம், எல்லாருமே கேட்கலாமா? அதான் தெளிவா சொல்லிருக்கேன். நீங்க அதுக்கு எல்லாமே காலையில் தான் நான் பேசினேன், எல்லா ஊடகத்திலையும் வந்திருக்குது, பத்திரிகையிலும் வந்திருக்குது. டெஸ்ட் கிட் வந்தோடனே யாருக்கெல்லாம் நம்ம வந்து சோதனையை ஆரம்பிக்க போறோம், அது எப்படி ஆரம்பிக்க போறோம், அதுக்கான திட்டங்கள் இருக்கா? நல்ல கேள்வி. இதுல வந்து நம்மை பொறுத்த வரைக்கும் இதில் யார் யாரெல்லாம் இந்த பாசிட்டிவ் கேஸ் வந்திருக்குதோ அந்த குடும்பத்தில் சேர்ந்தவர்களுக்கு முதற்கட்டமாக பரிசோதனை செய்யப்படும்.
இரண்டாவது கட்டம் அதை சுற்றி இருக்கின்றவர்கள் யாரெல்லாம் அவர்களோடு தொடர்பு இருக்கலாம் என்று கண்டறிந்து அவர்களுக்கு இந்த பரிசோதனை செய்யப்படும். பிறகு அந்த சுற்றுவட்டார பகுதி முழுவதுமே சோதனை செய்யப்படும். அதுக்குத்தான் 400,000 ரேபிட் டெஸ்ட் கிட்ஸ் வாங்கியிருக்கிறோம். துரிதமா ஆய்வு பணி மேற்கொள்வதற்காக இந்த ஸ்டெப்பை நாங்கள் அரசு எடுத்திருக்குது. இதுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். சார், முதற்கட்டமா தமிழக அரசு 3,280 கோடி ரூபாய் ஒதுக்கி நிவாரண பணிகள் செஞ்சிட்டு இருக்கு. இரண்டாம் கட்டமா ஒரு நிவாரண தொகையை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அரசியல் கட்சிகளும் கூடுதல் தொகையை அவங்களுக்கு கொடுக்கணும். ஏற்கனவே என்னென்ன வாரியத்துக்கு தொழிலாளர்களா இருந்தாங்க, என்னென்ன வாரியத்திற்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தேன். உங்களுக்கு எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்கு, பத்திரிகையிலும் வந்திருக்குது. இப்பொழுது பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் எங்களுக்கும் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையும் அரசு ஏற்று இன்றைய தினம் என்னென்ன வாரியத்தில் என்னென்ன அமைப்புகளுக்கு அந்த ஏழை தொழிலாளர்களுக்கு அரசு உதவி தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை இப்பொழுது வெளியிடுகின்றேன். தூய்மை பணியாளர்கள் நலவாரியம், கதர் கிராம தொழிலாளர் நலவாரியம், மீனவர் நலவாரியம், 3 பாலினத்தவர் நலவாரியம், பழங்குடியினர் நலவாரியம், சிறு வியாபாரிகள் நலவாரியம், பூசாரிகள் நலவாரியம், உலமாக்கள் நலவாரியம், நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியம், சீர் மரபண நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம், திரைத்துறை தொழிலாளர் நலவாரியம், இந்த வாரியத்தில் 700,000 பேர் இடம்பெற்றிருக்கிறாங்க. இந்த 700,000 பேருக்கும் தலா 1,000 ரூபாய் வழங்கப்படும் உதவித்தொகை. அதே போல தமிழ்நாடு முழுவதும் 1,370 பட்டாசு தொழிற்சாலைகள் பணிபுரியும் இஎஸ்ஐ திட்டத்தின் கீழ் பதிவு பெற்ற சுமார் 120,200 தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களுக்கும் தலா 1,000 ரூபாய் அரசு வழங்கப்படும். இது ரெண்டையும் சேர்த்தனா 820,000 தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. இந்த 820,000 தொழிலாளர்களுக்கு அம்மாவுடைய அரசு 82.02 கோடி ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க. ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் உயிர்காக்கும் ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு நீண்ட நாளாக கோரிக்கையாவே இருக்கு. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது நிவாரண தொகை அளிக்க வாய்ப்பு இருக்கு. ஆம்புலன்ஸ் தொழிலாளர் எனக்கு ஒன்றும் புரியலையே. 108 இல்ல, அவங்க ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. சிறப்பு ஊதியம் வழங்கணும்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கை கொடுக்கிறாங்க. பணியே அதுதான், அவசர காலத்திற்கு தான் அந்த பணி அமர்த்தப்பட்டிருக்குது. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இரவு பகல் பாராமல் அர்ப்பணிப்பு உணவோடு பணியாற்றுகின்ற காவலர் ஒருவர் இறந்துவிட்டார். சென்னை மயிலாப்பூர் போக்குவரத்து காவல் பிரிவில் காவலராக பணிபுரிந்து வந்த திரு அருண்காந்தி என்பவர் 8/4/20 அன்று பட்டினம்பாக்கம் தெற்கு கால்வாய் சந்திப்பில் கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பு பணியை ஊரடங்கை அமல்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் உயிர்ந்தார் என்ற செய்தியை அறிந்து நான் மிகவும் வேதனையடைந்தேன். திரு அருண்காந்தி அவர்கள் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபித்து தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கு வயது 33 தான். திரு அருண்காந்தி அவர்களின் குடும்பத்திற்கு சிறப்பினமாக முதலமைச்சர் பொது நிவாரணத்தில் 10,00,000 ரூபாய் வழங்க நான் உத்தரவிட்டுள்ளேன். அது மட்டுமல்ல, அந்த உயிரிழந்த திரு அருண்காந்தி அவர்கள் குடும்பத்தின் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு பணி வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். சார், இந்த அது மட்டுமில்லாம கொரோனா வைரஸ் தொற்று நோய் தடுப்பு மற்றும் நிவாரணப் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள், குறிப்பாக களப்பணியாற்றும் காவலர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறையைச் சேர்ந்த பணியாளர்கள், உள்ளாட்சி அமைப்பைச் சேர்ந்த பணியாளர்கள் போன்றவர்கள் எதிர்பாராத விதமாக பணியில் இருக்கின்ற பொழுது இறக்க நேரிட்டால் அவர்கள் குடும்பத்திற்கும் 10,00,000 ரூபாய் அரசு வழங்கும். அவள் குடும்பத்திற்கும் தகுதிக்கேற்ற ஒருவருக்கு தகுதி அவருடைய கல்வி தகுதிக்கு ஏற்றவாறு அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு அரசின் சார்பாக வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், இப்ப ஊரடங்கு உத்தரவு நீட்டிப்பு செய்யப்படக்கூடிய பட்சம் ஏற்பட்டால் இதுக்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அரசு தயாராக இருக்கிறதா? ஏன்னா இப்ப 1,000 ரூபாய் நட்பது 21 நாட்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நீட்டிப்பு செய்யக்கூடிய பட்சத்தில் போதுமான இருப்பு எல்லா வகையிலும் இருப்பதற்கு தமிழக அரசு தயார் நிலையில் இருக்கும். அதாவது அரசாங்கத்திற்கு எவ்வளவு நிதி இருக்கிறதோ அர்த்தம் கொடுக்கும். மற்ற மாநிலத்தில் இப்படி கொடுக்கல. நம்ம மாநிலத்தில் எவ்வளவு கொடுத்துருக்கோம் நீங்க நல்லா எண்ணி பாருங்க. மற்ற மாநிலத்திலாம் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளத்தில் கூட இன்றைக்கு பிடித்தம் செஞ்சாங்க. நாங்கள் அதை கூட பிடித்தம் செய்யலை. ஏன்னா அரசு பணியால் சிறப்பான முறையிலே அரசுக்கு ஒத்துழைப்பு நல்கி இந்த ஒரு சோதனையான காலத்தில் அரசுக்கு பக்கபலமாக இருந்து பணிபுரிஞ்சிட்டு வராங்க. ஆகவே அரசுக்கு எந்த அளவுக்கு நிதி இருக்கிறதோ அந்த நிதியை பொறுத்து உதவி செய்யப்படும்.
குஜராத்தில் இருந்து 10ஆம் தேதி மார்ச் 10ஆம் தேதி ஒரு பப்ளிக் ஜமாத்தை சேர்ந்த ஒரு 29 பேர் வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. பல மசூதிகளில் தங்கி அவங்க மத பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தருக்கு வந்து கரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டு போலீஸ் போய் அவங்க அந்த அந்த தங்கியிருந்த அந்த 29 பேர் பிளஸ் 10 பேர் 39 பேர் கொண்டாந்து சேர்த்திருக்கிறாங்க. இதுக்கு மேலே ஏதாவது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுங்களா? ஏன்னா அவங்க வந்து கொரோனா வைரஸையும் கொண்டாந்துருக்காங்க. நம்முடைய இந்திய நாட்டினுடைய சட்டத்திட்ட விதிகளுக்கு யாராக புறம்பாக இருந்தாலும் சட்டத்தின் அடிப்படையிலே அரசு நடவடிக்கை எடுக்கும். சட்டத்தின் அடிப்படையில் இடம்பெயர்ந்தால் அவர்களுக்கு அந்த சட்ட விதிகளின்படி நடவடிக்கை. இல்லை, பல மாநிலங்களில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வந்து அவங்க மேலே நான் ஏற்கனவே சொல்கிறேன், இந்திய தண்டனை சட்டத்தின்படி அதில் யாராவது அந்த சட்டத்துக்கு உட்பட்டு யாராவது தவறு செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். மருத்துவமனைகள்ல போதிய மருத்துவர்கள் இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா இது வந்து அரசாங்கம் உன்னிப்பாக கவனித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எந்த மருத்துவமனை இல்லைன்னு சொன்னீங்களா அந்த மருத்துவமனையை எல்லா மருத்துவமனையிலும் இந்த கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எந்தெந்த மருத்துவமனையில் சேர்த்துக் கொள்ளப்படும் என்ற செய்தியை நாங்கள் அறிவிச்சிட்டோம். அந்த அறிவிக்கப்பட்ட அந்த மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவர்கள் நியமிக்கியாச்சு, அதுக்கு ஆய்வுக்கூடங்களும் நியமிக்கப்பட்டு விட்டன, பரிசோதனைக்கு தேவையான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு விட்டார்கள். எல்லாமே முறைப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தவறான செய்தி ஒரு சில இடங்களில் வந்து எந்த இடம் நீங்க சொல்லுங்க, தமிழகத்தை பொறுத்து அது தவறான செய்தி. நீங்க வந்து ஒரு செய்தி சொன்னா சரியா இருக்கணும், ஏன்னா இதெல்லாம் ஊடகம் பத்திரிகையில போற செய்தி. அரசாங்கத்தை பொறுத்து முழு மூச்சுடன் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மருத்துவரும் செவிலியரும் மருத்துவ பணியாளர்களும் காவல்துறை சேர்ந்தவர்கள் வருவாய்த்துறை சேர்ந்தவர்கள் உள்ளாட்சித்துறைகள் தன்னுடைய உயிரை பணையும் வைத்து அர்ப்பணிப்புணவோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தவறான செய்தியை சொன்னால் ஊடகத்தின் வாயிலாக வெளியில போய் அவருடைய மன கஷ்டம் ஏற்படும். அங்கே தன்னுடைய உயிரையே பொருட்படுத்தாமல் தன் குடும்பத்தையும் பொருட்படுத்தாமல் அர்ப்பணிப்புணவோடு மருத்துவ சேவை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி தவறான கருத்தெல்லாம் வெளியில பரப்புறது தவறு. நீங்க சொல்ல மாதிரி அது மாதிரி இருக்காது. இருந்தா நாங்க என்ன இருந்தா அதை நாங்க வந்து விசாரிச்சு உரிய நடவடிக்கை எடுக்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 510 கோடி ரூபாய், இது வந்து ஒரு கூட்டு பொறுப்பு, ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், அந்த ட்ரெஸ் போட்டுட்டு 6 மணி நேரம் அந்த ரூம் மட்டும் வெளியே வர முடியாது. மருத்துவராகட்டும் செவிலியராகட்டும் அந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் அந்த உடையை அணிந்து கொண்டு வெளியிலே வர முடியாது. 6 மணி நேரம் அங்கேதான் இருக்க வேண்டும். எவ்வளவு கஷ்டம்னு எண்ணி பாருங்க. 1 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். 6 மணி நேரம் அந்த உடையை போட்டுக்கிட்டு அர்ப்பணிப்புணவோடு பணியாற்றுகின்ற மருத்துவர்களுக்கு அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும், ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் வந்து இன்னும் மனம் தளராமல் இன்னும் ஆர்வத்தோடு அந்த நோயாளிகளை கண்காணித்து குணப்படுத்த முடியும் என்பதை அன்போடு நேரத்தில் கேட்டுக்கிறேன். மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தில் எதிர்கட்சிகளும் சொல்வதை ஏற்கனவே இந்த கேள்வி எழுந்த காரணத்தினால் 4 பாரத பிரதமர்களுக்கும் நிதியமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கின்றோம். எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே இந்த கொரோனா வைரஸ் தடுப்பு பணிக்காக நாங்கள் கேட்ட நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தெளிவாக கடிதம் எழுதியிருக்கின்றோம். இன்னும் பதில் வரவில்லை, எதிர்பார்க்கின்றோம். என்ன குழப்பம் இருக்குது எனக்கு ஒன்றும் புரியலையா? அது ஒவ்வொரு மாணவனுடைய கடமை. இது எஸ்எல்சி தேர்வு எழுதுனா தான் நம்ம அது யாரு சிறப்பாக படிக்கிறாங்க என்பது தெரிய வரும். ஏன்னா இது வந்து பணிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். மற்ற மாதிரி கிடையாது. 9ஆம் வகுப்புனா நாங்கள் ஆல் பாஸ் சொல்றோம். ஆனால் 10ஆம் வகுப்பு என்பது அடுத்த கட்டத்துக்கு நகர்வது ஒரு முக்கியமான தேர்வு. அது அரசு வந்து பரிசீலித்துக் கொண்டிருக்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாட்டில் கிடையாது, அது மாவட்டம் முழுவதும் ஒரே ஆணை தான் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் காலை 6 மணியிலிருந்து 1 மணி வரை பொருளை பெற்றுக் கொள்ளலாம். வேலூர் எந்த தடை? வேலூர்ல அது 11:00 முடிஞ்சிருது. 12 மணிக்கு அவர் வந்து 6 மணியிலிருந்து 12 மணிக்கு கேட்டிருக்காங்க. அங்க இருக்கிற
அதிகாரிகளும் சரி, அங்கு இருக்கின்ற பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அந்த 6-12 நாங்கள் அத்தியாவசிய பொருளாக வாங்கிக்கிறோம். அது ஒரு சிறு நகரம் தான், சென்னை போல பெருநகரம் கிடையாது, பல லட்சம் பேர் வசிக்கக்கூடிய பகுதி கிடையாது. அது அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் தான் வசிக்கிறாங்க சென்னையில இருந்து வேலூர்ல. அதுக்காக அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்க இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு அந்த நேரத்தை கொடுத்திருக்கின்றார். நாங்கள் ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட தெளிவுபடுத்திருக்கின்றோம், அந்தந்த மாவட்டத்திற்கு தக்கவாறு நீங்கள் செயல்படுத்த வேண்டும். இந்த 144 தடை உத்தரவை மீறல் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆக இன்னைக்கு வீணாக இன்னைக்கு சுற்றுச்சூழல் மூலமாக இந்த நோய் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அங்கு இருக்கின்ற நிலைமைக்கு தக்கவாறு முடிவு செய்யறாங்க. அவர் தானாக செய்வது கிடையாது, அங்கு இருக்கின்ற வியாபாரி சங்கத்தோடு பேசுகிறார்கள், இன்னைக்கு பல தொண்டு நிறுவனங்களோடு பேசுகிறார்கள். என்ன கால அளவு கொடுத்தால் அந்த பகுதி மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை பெற முடியும், அந்த கால அளவை நிறுத்தித்தான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் பொது நிவாரண நிதி அனைவருக்கும் நன்றி. வணக்கம். முதலமைச்சர் நிவாரண நிதி பொறுத்த வரைக்கும் 101 கோடி ரூபாய் இதுவரைக்கும் வந்திருக்குது. இந்த நிதி முழுவதுமே கொரோனா வைரஸ் தடுப்பு பணிக்காக செலவழிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக இன்றைய நாட்டு மக்கள், நம்முடைய தமிழக மக்களுக்கு வேண்டுகோளாக வைக்கின்றேன், தாராளமாக இந்த கொரோனா வைரஸ் தடுப்பு பணிக்கு நிதி வழங்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு பெரிய பெரிய தொகை தான் வழங்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு 100 ரூபாய் இருந்தால் கூட தங்களால் இயன்ற நிதியை அரசுக்கு வழங்கலாம். இந்த கொரோனா வைரஸ் தடுப்பு பணிக்கு அரசு அதை பயன்படுத்திக் கொள்ளும். அதே சிறிய தொகை எப்படி அனுப்புவது என்று யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை. நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு ரூபாயும் நாட்டு மக்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அரசு பயன்படுத்தும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே அருள் உழுந்து நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் கருணை உள்ளம் கொண்டு இன்றைக்கு நோயாய் பட்டு துன்பப்படுகின்ற அந்த நோயாளிகளுடைய உரிய சிகிச்சை அளிப்பதற்கு அரசுக்கு உதவி செய்கின்ற வகையிலே நீங்கள் உங்களால் முடிந்த நிதியை இந்த கொரோனா வைரஸ் குணப்படுத்துவதற்காக தாராளமான நிதியை முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கு வழங்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அது மட்டுமல்ல, ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக பொதுமக்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த வைரஸ் நோய் என்பது ஒரு மிகப்பெரிய தொற்று நோய். இந்த நோய் அறிகுறி தென்பட்டாலே உடனடியாக அருகில் இருக்கின்ற மருத்துவமனைக்கு சென்று தங்களை பரிசோதனை செய்து அந்த பரிசோதனையிலே நோய்வாய்ப்பட்டிருந்தால் உடனடியாக மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டால் பூரண குணமாகலாம். இன்றைக்கு பல வெளிநாடுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், எல்லா ஊடகத்திலும் நோயினுடைய வீரியம் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கின்றன என்பதை ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக அவ்வப்போது தெரிவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இதையெல்லாம் பொதுமக்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அரசுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். வீணாக வெளியில் செல்லக்கூடாது, அத்தியாவசிய பொருள் வாங்குவதற்கு மட்டும் செல்ல வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னதை போல, கூறியதை போல, வீட்டிற்கு தேவையான பொருட்களை, ஒரு வாரத்திற்கு தேவையான பொருட்களை நீங்கள் சென்று பெற்றுக் கொள்ளலாம். காய்கறி வாங்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது உங்கள் பகுதிக்கே காய்கறிகளை கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இல்லாவிட்டால் அருகில் இருக்கின்ற கடைக்கு சென்று ஒரு வாரத்திற்கு தேவையான காய்கறிகளை பெற்று வந்துவிட்டால் தினந்தோறும் வெளியில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு தொற்று நோய், எப்படி ஒருவருக்கு ஏற்படும் என்பதே தெரியாது. கண்ணுக்கு தெரியாத வைரஸால் ஏற்படுகின்ற நோய், இதை மக்கள் உணர்ந்து அரசு வெளியிருக்கின்ற செய்தி மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டு ஊடகத்தின் மூலமாக இந்த நோயினுடைய அறிகுறியை தெரிந்து